நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் வந்து சரியான முறையில் தான் அதை எடுத்தார். அவர் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டது மூணு கேள்விகள். கைது செய்தது சரியா? கஸ்டடியில் எடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு உண்டா? ஹெச்சிபி கேன் பி அலோட் ஆர் நாட். அது இன்னொன்று விஷயம். அந்த 15 நாள் வந்து அவர் மருத்துவமனையில், காவேரி மருத்துவமனையில் இருந்த காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம்? முடியாதா? பாதிக்கப்பட்ட நபர்கள், இவரிடம் பணம் கொடுத்தவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் திருப்பி அவர்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இந்த தவறை செய்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி அளவுக்கு அவர் ஒரு முடிவு செய்ய வேண்டியவர் வந்து அது எப்படி பாசிபிள்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அள்ளி உங்களுடைய போவியோ அது கிடையாது. உங்களுக்கு வந்து இருப்பது வந்து அந்த ஹெச்சிபி தான். எப்பவுமே ஒரு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது நாம் பிரேயர், அதாவது நீதிமன்றத்தை எதை நாடி வந்திருக்கு. ஆமா, ப்ளீ என்ன? அடிப்படையில் மட்டும்தான் நீதிபதி தீர்ப்பை வாசிப்பார். அதை தாண்டி நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டாலும் கூட உங்க பிரேயர்ல அது இல்லவே இல்லையே, அதை பற்றி என்னால விசாரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் வந்து நேத்திக்கு அவரு ஒவ்வொரு ஸ்டெனோவா கைவலிக்கும் நான் மாத்தி மாத்தி லஞ்சுக்கு கூட போகாம, மதிய உணவு இடைவேளைக்கு கூட போகாம அப்படியே முடிச்சது, ஆர்குமெண்ட் முடிச்சதையும் கையோட வந்து டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். காலையில இருந்தே அமலாக்கத்துறை விசாரணைகள்ல வந்து அவர் போயிட்டு இருந்தார். அதனால அவருக்கு எதற்கான வந்து கைதை செய்யப்படுறான்ற காரணம் அவருக்கு தெரியும் அப்படின்றது. அப்போ இது போன்ற ஒரு அனுமானத்தின் பேர்லயே எல்லாரத்தையும் கைது செய்யலானா அப்ப நடைமுறை எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியைத்தான் செந்தில் பாலாஜி தரப்புல இப்ப அடுத்த கட்டமாக அவர்கள் அப்பீல் வைக்க போவதாக அவர் வழக்கறிஞர் தரப்புல சொல்றாங்க. இந்த முதல் 15 நாள் காவல் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் நீதிமன்ற காவல் காலமாக கருத வேண்டாம் என்றுதான் ஈடியோட பிரேயர். ஏன்னா ஒரு நிமிடம் கூட எங்களுடைய கஸ்டடியில் அவர் வரல, அவர் சிறைக்கும் போகல, அவர் நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடல்நலக் குறைவு காரணமாக. அவர் அங்கேயே வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்றதா. ஆனா அதனால அந்த நீதிமன்ற காவல் காலமாகவே கருதக்கூடாதுன்றதா அவங்களோட பேர். அதை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க எல்லாரும் வந்து சட்டப்படி வரல, காசு கொடுத்து வேலைக்கு வாங்குறதுக்கு வந்தாங்க. அவங்களை விக்டிமா பாக்குறது சரி, அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு, ஆனா அவர்களும் வந்து சட்டத்தை மீறி வந்து காசு கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு தான் வந்திருக்காங்க. அடிப்படையில் அவர்களும் தவறு செய்பவர்கள் தான். செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருந்தால் சிறைக்கு போகட்டும். அது ஏக்நாத் சிண்டேவா இருந்தாலும் சரி, அஜித் பவாரா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி, எடப்பாடி வேலுமணி யாரா இருந்தாலும் சரி, அஜித் பவார்களும் சிறைக்கு போவது கிடையாது. அதான் கேட்கிறோம், ஏக்நாத் சிண்டே போவது கிடையாது, அஜித் பவார் போவது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வேகம் எடுக்கிறதே கிடையாது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒன்றிய நிறுவனங்களை பயன்படுத்தி, விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி இங்கு ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாக்குவோம், அஜித் பவாரை உருவாக்குவோம் அப்படின்னு மக்கள் அபிமானத்தை வென்று மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு, அந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துவதற்கு எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி வெக்கமே இல்லாம வந்து ஒரு கட்சி பேசுது. அதன் ஊதுகுழலாக இருக்கக்கூடிய விசில் ப்ளோயர்களும் சரி, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல். உண்மையிலேயே அவர்களுக்கு வெக்கமான சூடு சொர்ணம் இருந்தா. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக அவருடைய மனைவி தொடர்ந்த ஹெச்சிபி, அதாவது ஆட்கொணர்வு மனு, இந்த மனு தொடர்பான விசாரணை 2 நீதிபதிகள் விசாரித்து 2 நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து 3வது நீதிபதி விசாரித்து நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் கைது நடவடிக்கை சரிதான், அமலாக்கத்துறை மேற்கொண்ட கைது நடவடிக்கை சரி, அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமான இந்த விஷயங்களை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? 3வது நீதிபதி விசாரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதா? ஏன்னா கடந்த விசாரணையின் போது 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புல ஒரு விஷயம் ஒத்து போச்சு. அதாவது என்னன்னா, அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை 2 நீதிபதிகளுமே ஒரு இடத்துல வந்து விமர்சனம் செய்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது 3வது நீதிபதியினுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது, இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஈடியுடைய விமர்சனத்துக்கு உள்ளானது எந்த புள்ளியிலன்னா, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அந்த சூழ்நிலையில் அவரை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரியதைத்தான் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி விமர்சனம் செய்திருந்தார். எங்களுடைய ஒரு நீதிமன்ற உத்தரவின்லதான் வந்து அவர் காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார், அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழலில் அவர் கஸ்டடியில் எதற்கு கேட்டீங்க அப்படின்ற சொல்லி கேட்டிருந்தா, இன்ஃபேக்ட் வந்து கீழமை நீதிமன்றத்தின் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் அள்ளி அவர்கள் அந்த சூழலில் காவல் உயர்நீதிமன்ற உத்தரவில் தான் மருத்துவமனையில் வந்து அறுவை சிகிச்சைக்கு மாற்றப்படுகிறார். அப்போ அந்த சூழலில் காவலில் வந்து அமலாக்கத்துறை காவல் வழங்குவதற்கு எதற்கு ஆணை பிறப்பித்தார்கள் விமர்சனம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ஈடியுடைய அந்த வேகம், அந்த காவலில் எடுக்க வேண்டும், எப்படியாவது விரைவில் காவல் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் காட்டிய அந்த ஆர்வமும் வேகமும் வந்து விசாரணைக்கு உள்ள விமர்சனத்துக்கு உள்ளானது அந்த 2 நீதிபதிகள் அமர்வில்.
எதிர்பார்த்தது தானா அப்படின்னா ஆம், ஓரளவு எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து கடந்த ஆண்டு 2022 வந்து உச்ச நீதிமன்றத்தால் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அது வந்து பல்வேறு கட்சிகளால் வந்து சேலஞ்ச் செய்யப்பட்டு அங்கே ஒரு வழக்கு தொடரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு வந்து அந்த சட்ட திருத்தங்கள் வந்து செல்லும் என்று தீர்ப்பளிச்சிட்டாங்க. அந்த அந்த வழக்கே வந்து பிரதானமாக அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய அமல சட்ட திருத்தம். அந்த இது போன்ற அதிகாரங்களை இது போன்ற ஒரு அமைப்புக்கு கொடுப்பது என்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இன்று இருக்கக்கூடிய சூழல் அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுவது எவ்வாறு வந்து எதிர்கட்சிகள் குறிவைத்து அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இது போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளால், இந்த சூழல்ல இது போன்ற மேலும் அதிகாரங்களை வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுப்பது என்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிவிடும், அது வந்து மேலும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியிருக்கிற உரிமைகளையே வந்து பறிக்கக்கூடிய எல்லைக்கு தள்ளும்னு சொல்லி அந்த புள்ளியில வந்து பல்வேறு நபர்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் சேலஞ்ச் செய்து அதுல 14 கட்சிகள் நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து அதை சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஒப்புக்கொண்டது அந்த சட்ட திருத்தம் செல்லும், ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரங்களை வழங்கக்கூடிய சட்ட திருத்தம் செல்லும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு செல்லும்னு சொல்லி அதை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கூடாது என்று அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்கள் காவல்துறையினரே அல்ல, அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வைப்பது என்பது ஒரு கீழமை நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் ஒரு உச்ச நீதிமன்றத்தையுடைய தீர்ப்புக்கு மாறாக ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் நான் எதிர்ப்பேன். நீங்க சொன்ன மாதிரி கபில் சிபிலினுடைய வாதம், அதாவது செந்தில் பாலாஜியினுடைய மனைவின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபிலினுடைய வாதமும் இதுவாகத்தான் இருந்தது. அவங்க வந்து காவல்துறை கிடையாது அப்படின்னா அப்படின்ற போது அவங்களுக்கு கஸ்டடி எடுக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. இதுல டெக்னிக்கலா கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தரை கைது செய்யறீங்க, காவல்துறையோ இல்லையோ ஒருத்தரை கைது செய்தீங்க, கைது செஞ்சதுக்கு பிறகு ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட போறீங்க, அந்த நீதிமன்றம் அவருக்கு வந்து கஸ்டடி கொடுத்துடுறாங்க அப்படின்னா இது வந்து நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளது, சிஆர்பிசியில வந்துருது. இப்ப பிஎம்எல்ஏ பற்றி பேச தேவை கிடையாது, சிஆர்பிசிக்குள்ள வந்துருது. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. அப்ப நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதுனாலேயே அவரை வந்து கஸ்டடியில எடுக்கிறதுக்கான உரிமை சிஆர்பிசியில இருக்கு. அந்த வகையில இடி செஞ்சது சரின்னு சொல்றாங்க. இந்த வாதத்தை எப்படி பாருங்க, அவர் சொல்ற கூற்று அடிப்படையில் என்னன்னா, ஒருவர் கைது செய்யறதுக்கு வந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்துல அவரை காவல் எடுக்கும் விசாரிக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு வருகிறது அப்படின்ற அந்த புள்ளியில் தான் அவர் வந்து அந்த அது சரி அப்படின்றத ஒப்புக்கொள்கிறார். அதற்கு அவர் சில என்னென்னா அதில் எனக்கு வந்து ஒரு நெருடலாகப்பட்ட விஷயங்கள், அந்த உச்ச நீதிமன்றம் இந்த 2 மாத காலத்திற்குள் ஜூலை 16 வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சது இல்லையா, அந்த மே 16 அப்போ அந்த அதில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு தொடர்பாக அந்த வேலைக்கு பணம் வாங்கியது சம்பந்தமான அந்த வழக்கில் அவர்கள் கூறிய கருத்தை வந்து இவர் ஏற்றுக்கொண்டது தான். அதில் இன்ஃபேக்ட் அந்த நீதிமன்ற அந்த ஆணையிலேயே அவர் டிக்டேட் பண்ணும்போது விஷயங்களை சொல்றார், இதை வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரவில்லை, என்னால் நான் படித்தேன், அந்த உச்ச நீதிமன்றம் இந்த நபருடைய நடத்தை குறித்து அந்த வழக்கு குறித்து சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்குறேன். உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தது, இந்த வழக்கில் நாங்கள் பிறப்பிக்கும் ஆணை கீழமை நீதிமன்றங்களோ இல்லை கீழே இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்தின் மீதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, இதில் வந்து இதற்கு எந்த கருத்தும் மதிப்பும் அளிக்காமல் நீங்கள் வந்து தன்னிச்சையாக உங்கள் மீது உங்களிடம் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து நீங்கள் விசாரிக்கலாம்னு தான் சொல்லியிருந்தது. ஆனால் இவர் வந்து அந்த உச்ச நீதிமன்றம் மே 16 ஆணையில் வந்து சொன்ன விஷயங்களை வந்து செந்தில் பாலாஜி தரப்பிற்கு எதிராக சொன்ன விஷயங்களை வந்து அவர் அப்படியே எடுத்திருக்காரு. ஆமா, இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, கன்னியாமூர் பள்ளி அதுல வந்து ஒரு மாணவியினுடைய அந்த மரணம் தொடர்பாக இன்ன வரைக்கும் அந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள், கைது செய்யப்பட்ட நபர்கள் பிணை கேட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றம் பிணை உத்தரவின் மீது நடத்திய விசாரணையில அவர்கள் சொல்ல கருத்து அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டு இப்படி சொல்லியிருக்க கூடாது, இது தவறு, அவங்க ஜஸ்ட் பெயிலுக்கு தான் வராங்க அப்படின்ற போது நீங்க கேஸுக்குள்ள போயிட்டு இவ்வளவு விஷயத்த பேசுனது தவறு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சமீபத்திய உதாரணம், இது மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது இன்னைக்கு HCP இது வந்து ஆட்கொணர்வு மனு தான், அரசு செய்யப்பட்டது தவறு, அந்த விதம் தவறு, முறை தவறு, இடிக்கு பர்மிஷன் இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. நீதியரசர் சிவி கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவர் சார் இந்த சரியான முறையில தான் அதை எடுத்தார். அவர் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டது 3 கேள்விகள், கைது செய்தது சரியா, கஸ்டடியில் எடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு உண்டா, HCP கேன் பி அலோட் ஆர் நாட். அது இன்னொன்று விஷயம், அந்த 15 வந்து அவர் மருத்துவமனையில் காவேரி மருத்துவமனையில் இருந்த காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம், முடியாதா? ஏன்னா அந்த முதல் 15 நீதிமன்ற காவலில் தான் வந்து விசாரணையில் கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியும், அதான் சட்டம் சொல்லுது, பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுது. ஸோ இந்த 3 கேள்விகள் தான் அவர் முன்னிலையில் இருந்தது.
ஆனால் அதை அதற்கு பதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா பதில் சொல்லி அவர் தனியா பதில் சொல்லிடுறாரு. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் செந்தில் பாலாஜி குறித்து கூறிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த இடிக்கு வழங்கிய உத்தரவில், மே 16 வழங்கிய உத்தரவு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மேற்கோள் காட்டுறார். அப்ப நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி, இதை நீங்கள் மேற்கோள் காட்டி இவ்வளவு தீவிரத்தன்மையும் இந்த காரணங்களால் இவர் விசாரிக்கப்பட வேண்டும், ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்லாம் வைக்கும் பொழுது, அப்போ அதை விசாரணை நீதிமன்றமான நீதிபதி அல்லி அவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் மீது? இது வந்து நீங்க 2G வழக்குல கூட இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் என்கொயரி தான் ஓபி சைனி நடத்தினாரு. கடைசியில் அந்த வழக்கு என்னாச்சு? நீதிமன்றங்களுடைய அப்சர்வேஷன் எல்லாம் வைத்து வந்து அவர் தீர்ப்பு கொடுக்கல. பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் அண்ட் எவிடன்சஸ் தானே கொடுக்க முடியும், இருக்கக்கூடிய தரவுகள் சாட்சியங்கள் விசாரணைக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு தானே அவர் கொடுக்க முடியும். ஆனால் இது போன்ற ஒரு கருத்து சொல்லும் போது கீழமை நீதிமன்றங்கள் மீது வந்து இயல்பாகவே ஒரு அதை ஒரு பிரஷரை ஏற்படுத்துது. நீங்க இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்துன்றது அந்த சம வழக்குக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது. ஆனால் உங்கள் முன்னு இருக்கக்கூடிய கேள்வின்றதே HCP தான். ஆனால் அதற்கு வந்து அந்த நபருடைய பத்தி வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை நீங்க எடுத்துக்க வேண்டிய இருக்கக்கூடாதுன்னு அவசர கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் அவசியம் என்ன இருக்கிறது? அப்ப நீங்கள் இது போன்ற ஒரு நிலையை கையாளும் பொழுது விசாரணை நீதிமன்றம் எவ்வாறு அந்த வழக்கை வந்து கையாள முடியும்? என்ன ஒரு ஒரு இயல்பாகவே அவர்கள் மீது ஒரு ஒரு பிரஷர் அதை கிரியேட் பண்ணுதா இல்லையா? அதான் அந்த பிரஷரை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்தை நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு முழுமையாக நானும் இன்னைக்கு உத்தரவை படிக்கல, ஆனால் உத்தரவு தொடர்பாக இன்னைக்கு ஊடகங்களில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது கார்த்திகேயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த 3 கேள்விகளை தாண்டி அவர் சொல்லக்கூடிய விஷயம், பாதிக்கப்பட்ட நபர்கள் இவரிடம் பணம் கொடுத்தவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் திருப்பி அவர்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கான ஏற்பாடு செய்யணும், இந்த தவறை செய்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி அளவுக்கு அவர் ஒரு முடிவு செய்ய வேண்டியவர் வந்து அது எப்படி பாசிபிள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அல்லி. உங்களுடைய போவியோ அது கிடையாது, உங்களுக்கு வந்து இருப்பது வந்து அந்த HCP தான். அமலாக்கத்துறை சரியான முறைகளை கையாண்டதா, அவரை கைது செய்தது அவருக்கு அதிகாரம் இருக்கா, அது கையது செய்து சரியான நடைமுறைப்படி செக்ஷன்ஸ் 41A CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A இன் கீழே வந்து அவருக்கு சமன் வழங்கி அவருக்கு அரசு கைது செய்வதற்கான காரணங்களை முழுமையாக கூற வேண்டும் அப்படின்றது தான் வந்து விதி. அது பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அது இதுக்கு பொருந்துமா அப்படின்றதான் கேள்வி. அது இதுக்கு பொருந்தும் அப்படின்னு NR இளங்கோவும் மற்றும் கபில் சிபல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்புல அவர்கள் சரியான விளக்கங்களை கொடுக்கவில்லை கைதுக்கு அப்படின்றது வாதங்களை வைக்கிறாங்க இல்ல. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, அந்த June 14 காலையிலிருந்தே அமலாக்கத்துறை விசாரணைகள்ல வந்து அவர் போயிட்டு இருந்தார், அதனால அவருக்கு எதற்கான வந்து கைதை செய்யப்படுறான்ற காரணம் அவருக்கு தெரியும் அப்படின்றது. அப்போ இது போன்ற ஒரு அனுமானத்தின் பேர்லயே எல்லாரத்தையும் கைது செய்யலாம்னா அப்ப நடைமுறை எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியைத்தான் செந்தில் பாலாஜி தரப்புல இப்ப அடுத்த கட்டமாக அவர்கள் அப்பீல் வைக்க போவதாக அவர் வழக்கறிஞர் தரப்புல சொல்றாங்க. அப்ப எல்லா வழக்குலயுமே வந்து அவர் இதுக்கு தான் கைது செய்யறோம்னு அவருக்கே தெரியும், அப்புறம் நான் நடைமுறை எல்லாம் எதுக்கு வந்து சரிவர கமெண்ட் பண்றோம் ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னு அனுமானத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாரு. ஆனா அந்த 24 மணி நேரத்துல ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல, ஒரு காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதே என்ன, ஏன் இந்த காவல்துறை கைது செய்யுது இல்லைன்னா ஏன் ED கைது செய்யுதுன்னு தெரிஞ்ச மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா முதல்ல? இல்ல, அப்படியே தெரிஞ்சாலும் கூட அப்புறம் எதுக்கு நடைமுறைகள் விதிகள் இருக்கு, அப்ப விதிகள்ன்றதுக்கு எந்த பொருளுமே இல்லாம போயிடும் இல்ல. அப்ப நாளை ஒருவரை கைது செய்யணும்னா அவர் ஒருத்தர் அவர்கிட்ட தொடர்ந்து அது சம்பந்தமாக வந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவர் இல்லத்துல போய் கைது வந்து கேள்விகளை கேட்டுட்டே இருப்பதுனால வேறொரு குற்றவியல் வழக்குன்னு வச்சுக்கோங்களேன், குற்ற வழக்குல இது போல அவருக்கு விசாரணை வந்து காவல்துறை செஞ்சுட்டே இருக்கு. ஆனா செக்ஷன் 41A CRPC வந்து நான் சம்மனை கொடுக்க வேண்டியதில்லை, அவருக்கு அந்த இது கொடுக்காமையே காரணத்தை வந்து முழுமையா சொல்லாம அந்த செக்ஷன் 41A ஸ்டேட்மெண்டே கொடுக்காம நான் கைது செஞ்சுப்பேன், ஏன்னா இதுதான் நான் காலையில இருந்து உங்ககிட்ட இருந்து இதுக்கு தானே விசாரணை செஞ்சுட்டு இருந்தேன் இது அனுமானத்திலே அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. இது வந்து நிச்சயமாக இந்த புள்ளியில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவருடைய பார்வை வேறாக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னால் வந்து இதுவே இது வந்து விதிமுறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு எக்ஸப்ஷனா இருக்கணும் உண்மையிலே இதை அலோ பண்ணா, ஏன்னா இப்படி ஒரு விதிமுறை இருக்கவே முடியாது. ஏற்கனவே விதிமுறை இருக்கிறது, இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும்னு பிரகாஷ் சிங் வழக்கு பல்வேறு வழக்குல ஒருத்தரை கைது செய்யும் போது எவ்வாறு கைது செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றம் வரையறைகளை வந்து வகுத்திருக்கு, கைட்லைன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது வந்து கைக்கு விலங்கு போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு இது போன்ற சம்மன் வழங்குவதிலிருந்து குற்ற வழக்குல என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும்னு இருக்கு. இல்ல உங்களைத்தான் விசாரிச்சுட்டே இருந்தால உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவது, அதற்கப்புறம் வந்து அவங்களை வந்து நகையெல்லாம் அடமானம் வச்சு அவங்க கொடுத்தாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா, அதை முடிவு செய்ய வேண்டியவர் வந்து அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இவர் எதற்காக அதுக்குள்ள போறான்னு தெரியல. நீங்க வந்து மெரிட் ஆஃப் த கேஸ்க்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களிடம் இருப்பது வந்து இந்த வழக்குடைய தன்மையை ஆராய வேண்டியது உங்களுடைய வேலை கிடையாது. கைது சரியான முறையில் நடைபெற்றதா, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அமலாக்கத்துறைக்கு கஸ்டடி எடுப்பதற்கு, அந்த 15 நாள் வந்து மருத்துவமனையில் இருந்தது நீதிமன்ற காவலாக ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்றது தான் கேள்வி. இதை மட்டுமே ஆராய்வதற்காகத்தான் உங்களுடைய மனுவை பிரேயரே அதுதான்.
அதை தாண்டி நீங்க போய் வந்து அவங்க நரகைய அடமான வச்சு கொடுத்துருப்பாங்க, சொத்து அவனை அடமான வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து சட்டப்படி பரல, காசு கொடுத்து வேலைக்கு வாங்குறதுக்கு வந்தாங்க. அவங்கள விக்டிமா பாக்குறது சரி, அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு, ஆனா அவர்களும் வந்து சட்டத்தை மீறி வந்து காசு கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு தான் வந்திருக்காங்க. அடிப்படையில் அவர்களும் தவறு செய்பவர்கள் தான். சரி, அது அது வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய பார்வை என்பது அந்த வழக்கினுடைய தன்மைக்குள்ள இருந்து எதற்காக அவர் வந்து ஊடுருவார்ன்றது எனக்கு தெரியல. அது வந்து தேவையற்ற விஷயம். அது வந்து இந்த பெட்டிஷனுக்குள்ள மட்டும் போயிட்டு அவர்கள் விக்டிமோடைய பெர்ஸ்பெக்டிவா இரண்டு தரப்புமே என்கிட்ட சொல்றன்றார். அப்போ அமலாக்கத்துறை சார்பாகவும் சரி, செந்தில் பாலாஜி தரப்பு சார்பாகவும் சரி, அந்த பிரதான வழக்கு அந்த வேலைக்கு வந்து பண வேலைக்கு காசு பெற்று பண வேலை வாங்கி கொடுப்பதாக இந்த ஏமாற்றப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குக்குள்ள அதோட மெரிட்டுக்குள்ள இரண்டு தரப்புமே போகல. ஆனால் உச்சநீதிமன்றம் அது தொடர்பாக கூறிய கருத்துக்களை எடுத்து இந்த வழக்கிலோடு வந்து இந்த ஆட்கொணர்வு வழக்கில் வந்து பொருத்தி பார்க்கிறார் மூன்றாம் நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள். அதுதான் உண்மையில் எனக்கு வியப்பா இருக்கு. அது வந்து அது வேடிங் இன் டு டெரிட்டரி விச் ஹி நீ நாட் ஹேவ் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. வருகால சட்ட ரீதியாக அவருடைய பார்வை என்ன இருக்குன்னு தெரியல. அவர் மிகவும் வந்து கடுமையாக சட்டங்களை பின்பற்றக்கூடிய நீதியரசர் அப்படின்னு தான் நமக்கு சொல்றாங்க. ஆனால் வந்து இந்த மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ள எதற்காக வந்து அந்த சில கருத்துக்களை எல்லாம் இதற்கு பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. அது எப்பவுமே ஒரு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது நாம் பிரேயர், அதாவது நீதிமன்றத்தை எதை நாடி வந்திருக்கு, ஆமா ப்ளீ என்ன, பிரேயர் என்ன, அதன் அடிப்படையில் மட்டும்தான் நீதிபதி தீர்ப்பை வாசிப்பார். அதை தாண்டி நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டாலும் கூட உங்க பிரேயர்ல அது இல்லவே இல்லையே, அதை பற்றி விசாரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் வந்து நேத்திக்கு அவரு ஒவ்வொரு ஸ்டெனோவா கைவெளிக்கும் நான் மாத்தி மாத்தி லஞ்சுக்கு கூட போகாம மதிய உணவு இடைவேளைக்கு கூட போகாம அப்படியே முடிச்சது ஆர்குமெண்ட் முடிச்சதையும் கையோட வந்து டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்க டேர்ன் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெனோவா மாறிக்கங்க மாறி மாறி எழுதுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது பழகி போனதுதான். மதிய உணவு இல்லாம வந்து இடைவேளை இல்லாம நான் இந்த மாதிரி பண்ண முடியும், உங்களால முடியுமான்னு தெரியல, ஆள் மாறிக்கிங்கன்னு சொல்லி அவர் வந்து ஆர்வத்தோடு இருந்து அந்த டிக்டேட் பண்ணியிருக்காரு. ஓப்பன் கோர்ட்ல அவ்வளவு நீண்ட ஆர்டரை ஓப்பன் கோர்ட்லயே டிக்டேட் பண்ணியிருக்காரு. ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் சொல்லல, விரிவாக ஒவ்வொரு பாயிண்டா வந்து சொல்லி தான் இது பண்ணியிருக்காரு. அப்போ அது அவரோட அவரோட கமிட்மெண்ட் டு த ஒர்க் எனக்கு புரியுது. ஆனால் என்னன்னா இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் அவர் வந்து வழக்கோட மெரிட்டுக்குள்ள போக வேண்டிய சில மெரிட்டைக்குள்ள போகக்கூடிய விஷயங்களாக கருதக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னது, அந்த விக்டிம்ஸை பத்தி பேசினது, இதெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து பேசுபவது வந்து ஏற்புடையதானது அது உச்சநீதிமன்றத்துல வாதத்துல தான் நமக்கு தெரிய வரும். அவர் உச்சநீதிமன்றம் இதுல என்ன பார்வை எடுக்குன்னு தெரியாது. ஆனா நம்மளுடைய ஒரு இல்லை ஒரு பத்திரிகையாளரோ இல்ல ஒரு ஒரு வெகுஜன பார்வையில அவருக்கு பிரேயரை தாண்டி வந்து அந்த விஷயத்துக்குள் எதற்காக வந்து சென்றார் என்பது எனக்கு ஒரு விளங்காத புதிதாக தான் இருக்கிறது. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எனக்கு பட்டது, இதை நீங்க கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். ஏன்னா அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்துருச்சு, ஆகவே சிஆர்பிசி கீழே வந்துடுச்சு, அதனால அவருக்கு பெயில் கொடுக்கறது. அவங்க பெயில் பெட்டிஷன் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க, பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதனால சிஆர்பிசி கீழே வந்துடுச்சு, அதனால அவருக்கு கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான உரிமை இடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா இதே சட்டம் தான் சொல்லுது 15 நாட்கள் நீதிமன்ற காவலை தாண்டியதற்கு பிறகு நீதிமன்ற காவல் தான் அவர் இருக்கிறாரு, சட்டப்படி பார்க்க போனா நீதிமன்ற காவல் தான் அவர் மூன்றாவது முறை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இப்போ. ஆமா, அப்படி இருக்கும்பொழுது 15 நாட்களை தாண்டிய பிறகும் கூட கஸ்டடி கொடுக்கலாம், சட்டத்தை சட்டம் இப்படிதான் சொல்லுது 15 நாளுக்கு மீறினா கஸ்டடி கொடுக்கூடாது, கஸ்டடி கொடுக்கலாம், இதை வந்து பெஞ்ச் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்ன இந்த வாதத்தை நீங்க இந்த முதல் 15 நாள் காவல் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் நீதிமன்ற காவல் காலமாக கருத வேண்டாம் என்றதுதான் இடியோட பிரேயர். ஏன்னா ஒரு நிமிடம் கூட எங்களுடைய கஸ்டடியில் அவர் வரல, அவர் சிறைக்கும் போகல, அவர் நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடல்நலக்குறைவு காரணமாக, அவர் அங்கேயே வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்றதா. ஆனா அதனால அந்த நீதிமன்ற காவல் காலமாகவே கருதக்கூடாதுன்றதா அவங்களோட பெயர், அதை ஏற்றுக்கொண்டார். நீ மூன்றாம் நீதிபதி அரசர் இருக்கு இல்லையா, அவர் வந்து இரண்டாவது நீதிபதியான நீதியரசர் பரத சக்கரவர்த்தியோட அந்த விஷயத்துல உடன்படுறார், அவரும் இதை வந்து அந்த நீதிமன்ற காவல் காலமாக கருதவில்லை, அந்த இடியோட பிரேயர் அலோவ் பண்ணிட்டார் அவர். அவர்கள் வந்து அவருடைய கோரிக்கையான அந்த காவிரி மருத்துவமனையில் அவர் இருந்த அந்த முதல் 15 நாட்களை வந்து நீதிமன்ற காவலாக கருதக்கூடாது. ஏன்னா அது கருதாதனாலதான், ஏன்னா நேற்றுக்கு ஒரு தீர்ப்பில் அவர் தெளிவாக சொல்றார் முதல் 15 நாட்களுக்குள்ள தான் வந்து கஸ்டடியில் எடுக்க முடியும், அது சட்டம் சொல்லுதுன்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. அதனாலதான் வந்து அதை நீதிமன்ற காவல் காரணமாக கருத முடியாதுன்றதையும் அவர் சொல்றாரு, அதனால நீங்க திருப்பி எடுத்துக்கங்க அப்படின்றாரு. சார், அப்படி இருக்கும்பொழுது இவர் அதை நீதிமன்ற காவலாக இந்த 20 நாளை அவர் நீதிமன்ற காவலாக அவர் கருதலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம், கஸ்டடி கொடுக்கறத நானே எடுத்துக்கிறேன், நானே கொடுக்குறேன் கஸ்டடி, இல்லைன்னா விசாரணை நீதிமன்றம் அந்த கஸ்டடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாம திருப்பி பெஞ்ச் முடிவு பண்ணும் அப்படின்னு ஒரு மாத்தினதுக்கான காரணம் அது அது வந்து எப்படின்னா பியூர்லி கோயிங் பை த ரூல் புக். இது நீங்க இதுல நடந்தது, அந்த 18 MLAக்கள் டிஸ்குவாலிபிகேஷன்ல
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்தது அதிமுக எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்க வழக்கு வந்தப்போ இந்திரா பானர்ஜி வந்து தலைமை நீதியரசராக இருந்தார் சென்னை உயர்நீதிமன்றருக்கு. அவருக்கு கூட இன்னொரு நீதியரசர் இருந்தார். அந்த அமர்வில் வந்து இதே போல ஸ்பிளிட் வேர்டிக்ட் வந்தது. அப்ப மூன்றாம் நீதிபதியாக நீதியரசர் சத்யநாராயணா வந்து அவர்களுக்கு வந்து எடுத்தார். அவர் அந்த வழக்கை முழுமையாக விசாரிச்சார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஃபுல் ஜட்மெண்ட் அவரே எழுதினார். இவர் வந்து இவருடைய ஒப்பீனியனை எழுதிட்டு இறுதி தீர்ப்பை வந்து அந்த இருநீதிபதி அமர்வர்களே முடிவு செய்யட்டும் அப்படின்றது பியூர்லி கோயிங் பை தி ரூல் புக். அப்படிதான் வந்து சட்டப்படி செய்யணும். ஆனால் நீதியரசர் சத்யநாராயணஜி வந்து நானே எழுதுறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதி அவர் கன்க்ளூட் பண்ணிட்டார். அதுலேயே வந்து ஃபைண்ட் அப் ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பியூர்லி சட்டப்படி, அதாவது அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்ற நடைமுறைகள் நடத்துவதற்கான விதிமுறைகள் இருக்குல்ல, அதன்படி ஸ்ட்ரிக்டாக போகிறார் அவர். அவர் வந்து என்னுடைய கருத்து இது, நான் இந்த மூணு கேள்விகளிலும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவரோடு உடன்படுகிறேன். ஆனால் அந்த முக்கியமான பிரேயர் அவர் கஸ்டடியில் போகலாம் எவ்வளோ பிறந்து போகலாம் அப்படின்றதை அவர்களே தீர்மானிட்டும் இந்த மூன்று கேள்விகளுக்கு மட்டும் என்னுடைய பதிலை நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இப்போ அவரோட ஆர்டர் அவனை அடித்து அங்கே போயிடும். அந்த இரண்டு நீதிபதிகள் மீண்டும் வந்து நீதியரசர் நிஷாபானு, மூத்த நீதிபதி நீதியரசர் நிஷாபானு, நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த அமர்வுக்கு போயிடும். இப்போ அப்போ என்னன்னா இது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வாக 2:1 ஸ்பிளிட் வேர்டிக்டாக இந்த முக்கியமான பிரேயரில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இரண்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பாக இது கருதப்படும். அப்படிதான் போகும். அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் அந்த மூணு மெயின் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சே இரு நீதிபதிகள் அமர்வு வந்து என்றிலிருந்து இவருக்கு காவல் கொடுக்கலாம். ஏன்னா இரண்டு நீதிபதிகள் காவல் எடுக்கலாம்ன்றத அதிகாரம் இருக்குன்னு உறுதி செஞ்சுட்டாங்க இல்லையா. அப்போ என்ற எந்த காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத அவர்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட பியூர்லி புக்ல என்ன இருக்கோ அப்படியே புல் ஸ்டாப் மாறாம அதன்படி அங்க தள்ளி விட்டாரு. இப்ப அந்த ரெண்டு நீதிபதிகள் வந்து இப்ப ஒரு மாதம் கடந்திருக்கு அப்படின்னா இப்ப அந்த ரெண்டு நீதிபதிகளும் அந்த 15 நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள் கஸ்டடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, ஏற்கனவே கொடுத்தது 8 நாட்கள், அதற்கு மேலெல்லாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளதான் வரும், அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளதான் வரப்போகுது. அது எவ்வளவு நாட்கள்ன்றது வந்து இந்த இப்போ நீதிபதி நிஷாபானோ மற்றும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அமர்வு உட்கார்ந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ திங்கட்கிழமை, இன்னைக்கு சனி, அப்போ இன்று இந்த 2 நாட்கள், நேற்று தான் தீர்ப்பு வந்திருக்கு. நேற்று இன்று அந்த இறுதி தீர்ப்பு, அவர் நீதியரசர் சி வி கார்த்திகனுடைய தீர்ப்பு டைப் ஆகி சைன் ஆகி சீல் ஆனதுக்கப்புறம் தலைமை நீதிபதி மூலமாக ரெஜிஸ்ட்ரி மூலமாக அவர்களுக்கு போய் சேரும். அந்த இரு நீதிபதிகளுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து திங்கட்கிழமை வாங்கி அதை வந்து ஆராய்ஞ்சிட்டு அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிப்பாங்க. அப்பொழுதுதான் வந்து அதுக்கு வரும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இப்போ ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இன்னைக்கு வேணா கூட போட்டிருக்கலாம் செந்தில் பாலாஜி தரப்புல, அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். அவர் இல்லைனாலும் திங்கட்கிழமை போய் இதற்கு எதிராக ஒரு பிணை ஆணையை வந்து, சாரி பிணையில் ஒரு இடைக்கால ஆணையை பெறலாம், தடை ஆணையை பெறலாம், ஒரு இன்டர்ம் இன்ஜெக்ஷன் வாங்கி இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதற்காக வந்து ஒரு இடைக்கால ஆணை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொடுப்பாங்களான்றது உறுதி கிடையாது. ஆனால் அவர்கள் சார்பாக வந்து நிச்சயமாக எனக்கு தெரிந்து திங்கட்கிழமை நாளை மறுநாள் ஒரு பிரேயரை வந்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வைப்பார்கள். ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து இங்க கீழே போயிட்டு வாங்கன்றிருக்கு. இதற்கிடையில வந்து இடி போன பெட்டிஷன் ஆல்ரெடி பெண்டிங். இடி உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து ஏற்கனவே வந்து தொடுத்த மனம் அங்க இருக்கு. அது வருகிற 24ஆம் தேதி தான் பிரேயருக்கு வருகிறது. நாளை மறுநாள்ன்றது 17ஆம் தேதி விசாரணைக்கு வரும்பொழுது அவ்வளவு காலம் செந்தில் பாலாஜி தரப்பில் எனக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. திங்கட்கிழமையே செந்தில் பாலாஜி தரப்பில் அவர் மனைவி சார்பாக அந்த ஒரு மனு, ஒரு அப்பீல், மேல்முறையீட்டு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. அது வந்து அங்கே போயிடும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் ஒரு இடைக்கால ஆணை பெற்றுவிட்டால் இந்த அவரை காவலில் வழங்குவது சம்பந்தமாக முடிவெடுப்பது மீண்டும் தள்ளி போகும். ஒருவேளை இடைக்கால ஆணை தர மறுத்தால் இங்கே இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து அதற்கான காவலில் எடுப்பதற்கான காலத்தை வந்து நிர்ணயிச்சு வச்சிட்டாங்கன்னா, இப்போ அவர் மதிய மருத்துவமனையில் இருக்கிறார் இப்பொழுது. ஏற்கனவே வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழங்கிய உத்தரவில் 10 நாட்கள் இல்லைன்னா வந்து அவர்கள் அந்த மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் அவர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படணும், தேவைப்பட்டால் அங்கே ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அவர்கள் சொல்லி அந்த 10 நாட்கள் முடிந்ததுன்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய முடிகிற தருவாய் தான். அப்போது அடுத்த கட்டமாக அவர் வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போவாரா இல்லை வந்து கஸ்டடிக்கு வருவாரா என்பது வந்து திங்கட்கிழமை வரக்கூடிய நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் வர டெவலப்மெண்ட்ஸோ இல்லை அதற்கு முன்பாக ஒருவேளை இடைக்கால ஆணை உடனடியாக பெற முடியலைன்னா இந்த டிவிஷன் பெஞ்ச், நீதியரசர் நிஷாபானு, நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அமர்வு வந்து அவர்கள் முடிவு செய்து அந்த கஸ்டடி கொடுக்கறதை வந்து தீர்மானிச்சிட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு தெளிவு பிறக்கும். இப்போ தொடக்கத்திலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகிறார். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விட்டார். இடுத்து வந்து அவர் வந்து அமலாக்கத்துறையினுடைய கஸ்டடியில் போக போகிறார். ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகி கொண்டிருக்கின்றார், உருவாகி விட்டார், அடுத்து அஜித் பவார் உருவாகி விட்டார் அப்படின்னு செந்தில் பாலாஜியை ஏக்நாத் ஷிண்டேவுடனும் அஜித் பவார் அவருடனும் ஒப்பிடுவது அப்படின்றது, இதை
எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா முதல் மகாராஷ்டிராவில் நடந்த அந்த விஷயம் முதல் பொதுவெளியில எப்படி பார்க்கப்படணும், அதை கொண்டு வந்து இங்க ஒப்பிட்டு பேசுவதை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, மகாராஷ்டிராவில் நடந்த விஷயமும் சரி, இங்க நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பும் சரி, இரண்டுமே வந்து அரசியல் அறமே இல்லாத விஷயங்கள் தான். பல்வேறு நபர்களுக்கு எதிராக வழக்கு இருக்கு, அதை வந்து ஒன்றிய நிறுவனங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தீவிரப்படுத்தும் அமைப்பு, அதில் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அதை தீவிரப்படுத்தும் பொழுது, அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள அவர்களுக்கு எதிரான விசாரணை தீவிரமடையும் பொழுது அவர்கள் கட்சியை பிளப்பார்கள், இல்லைன்னா அங்கிருந்து மாறி வந்து பிஜேபி கேம்புக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அவர்கள் அந்த வழக்குகள் வேகம் வந்து குறைஞ்சு அப்படி நின்று போயிடும் அப்படின்றது இது அரசியல் அறமா? இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் வெக்கப்பட வேண்டிய, வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். இதை அவர்கள் பெருமையாக சொல்றது நம்ம எப்படி? அதைதான் சொல்ற, அரசியல் அறமே இல்லாதவர்கள் வந்து இதை பெருமையாக பேசி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸ்மென்ஷிப்னு கூட பெருமையா பேசிக்கலாம். ஆனால் இவர்களுக்கு எந்த அரசியல் அறமும் கிடையாது. அரசியல் ஆதாயத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. நம்ம பேசிக்கொண்டிருக்க வேளையில் வரக்கூடிய தரவுகள், 5 ஆண்டுகளில் மட்டும் 5272 கோடி பக்கம் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி. அவர்களுக்கு கிடைத்த தொகை வந்து வெறும் 900 சம்திங் குரோர். அப்போ வித்தியாசத்தை பாருங்க, எங்க இருக்குன்னு, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். 5272 இங்க இருக்கு, 900 கோடி இங்க இருக்கு. அப்போ இது போல வந்து கிடைக்கக்கூடிய பெரும் முதலாளிகளிடம், கார்பரேட் நிறுவனங்களும் இருந்து பெறக்கூடிய பணங்களை பயன்படுத்தி, இல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வளைப்பது, ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி விசாரணை வழக்குகளை பயன்படுத்தி குற்றம் சாட்டப்பட்ட ஊழல் வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நபர்களை பயன்படுத்தி அந்த கட்சிகளை பிளவுபடுத்துவது, இல்லை அவர்களை தன்மையப்படுத்தி அங்கு ஆட்சிக்கு கவிழ்ப்பை ஏற்படுத்துவது. 10 இடத்துல ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க இந்த கடந்த 9 ஆண்டுகள்ல, 10 மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், வடகிழக்கு மாநிலங்கள், நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அத்தனை இடங்களில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கிறது. அப்போ இது போன்ற ஒரு செயல்பாடு வந்து உண்மையிலேயே ஒரு கேவலமான விஷயம். இது வந்து உச்ச நீதிமன்றம் உண்மையிலேயே எதற்காக வந்து இந்த கட்சிகள் சார்பாக ஈடிக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுவதை வந்து கேள்விக்குறியாக்குனாங்க, சேலஞ்ச் பண்ணி வந்தாங்கன்றத உண்மையிலேயே ஒரு கனிவான பரிசீலனையோடு பார்த்திருக்கலாம். வெறுமனே மணி லாண்டரிங் நடக்குது, அதற்கு எதிராக கடுமையான இது சட்டங்கள் வேணும், அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அது அப்பதான் தேசத்திற்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய உயர்நீதிமன்றம் இல்ல உச்ச நீதிமன்றம், வியாபம் வழக்கில் இதே இடி வந்து கடந்த 7 ஆண்டுகளாக ஒண்ணுமே செய்யலையே, 8 ஆண்டுகளாக ஒண்ணுமே செய்யல. கடைசியாக இடி அசட்டை ஃப்ரீஸ் பண்ணது வந்து 2016 என்னமோ என்ன அளவுக்கு நடந்துச்சு. மீன்வைல் 2வது வியாபம் மத்திய பிரதேசம் வந்துருச்சு, இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு நேத்துல இருந்து. அப்போ எந்த ஒரு முன்னேற்றமே நடக்கல. இது சம்பந்தமான வழக்கில் எல்லா நீதிமன்றங்களும் பெண்டிங்ல இருக்கு. அப்போ அதெல்லாம் இந்த உச்ச நீதிமன்றத்தின் பார்வைக்கே வராதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒன்றிய நிறுவனங்களை பயன்படுத்தி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி இங்கு ஒரு ஏக்நாத் சிண்டையை உருவாக்குவோம், அஜித் பரவாரை உருவாக்குவோம் அப்படின்னு மக்கள் அபிமானத்தை வென்று மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு, அந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துவதற்கு எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி வெக்கமே இல்லாம வந்து ஒரு கட்சி பேசுது, அதன் ஊதுகுழலாக இருக்கக்கூடிய விசில் ப்ளோயர்களும் சரி, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் அது. உண்மையிலே அவர்களுக்கு வெக்கமான சூடு சுவரணம் இருந்தா இந்த செயல் தவறு, நீங்கள் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உங்களோட எதிர்பார்ப்பு நியாயமானது. செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருந்தால் சிறைக்கு போகட்டும், அது ஏக்நாத் சிண்டேவா இருந்தாலும் சரி, அஜித் பவாரா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி, எடப்பாடி வேலுமணி இருந்தாலும் சரி, அஜித் பவார்களும் சிறைக்கு போவது கிடையாது. அதான் கேட்கிறோம், ஏக்நாத் சிண்டே போவது கிடையாது, அஜித் பவார் போவது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வேகம் எடுக்கிறதே கிடையாது. விஜயபாஸ்கருக்கு எதிராக குட்கா வழக்கில் வந்து அவருக்கு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தணும்னு சொல்லி சாங்ஷன் கேட்டு சிபிஐ கோரிக்கை வைத்து தமிழக அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது அமைச்சரவையை, ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை பத்தி வந்து ஊழல் மீது, ஊழல் ஒழிப்பு மீது அக்கறை உள்ள விமர்சகர்களும் சரி, இல்ல சோகால் விசில் ப்ளோவர்களும் சரி, ஒரு அறச்சீற்றம் பெற்று வந்து நீங்க வந்து கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க. நாம வந்து வெளிப்படையா சொல்றேன் என்னுடைய பார்வை, செந்தில் பாலாஜி தவறு செய்தால் சிறைக்கு போகட்டும், கன்விக்ட் ஆனா சிறைக்கு போகட்டும், எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் அவரை வந்து ஒரு ஏக்நாத் சிண்டேவாக, அஜித் பவராக மாத்தி திமுகவை வீழ்த்த செய்யணும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கலைப்பதும் மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்தால் இது வந்து அறமா? இதுதான் அரசியல் அறமா? இதுதான் பொது வாழ்க்கையில் தூய்மை பத்தி பேசுறதா? அப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த எல்லைக்கும் போய் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதி செய்வதற்காக பாஜக எந்த எல்லைக்கு போனாலும் அதை சரி என்று ஆமோதிக்கிற பாஜகவின் ஊதுகுழல்கள் தான் இவர்கள்லாம். இவர்கள்லாம் போலி பாஜகவுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய ஏஜென்ட்ஸ், அதை ப்ராக்சிகளாகத்தான் வேலை செய்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு ஊழலுக்கு எதிராக தாங்கள் முழக்கம் இடுவது போல செந்தில் பாலாஜிக்கு எதிராக மட்டும் கருத்து சொல்லிவிட்டு, ஆனால் அதே சமயம் இவர்கள் வந்து பாஜகவினுடைய தவறு
அந்த பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், பாஜகவிலேயே இருக்கக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டுகள், பாஜக செய்யும் வந்து இது போன்ற ஜனநாயகத்துக்கு எதிரான அட்டூழியங்களை கேள்வி எழுப்பாமல் போற போக்கில் அதை அப்படியே பாசிங் ரெஃபரன்ஸ்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஊழல் செய்கிறார், திமுக மட்டும் ஊழல் செய்கிறது அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்துவது இருக்கு இல்லையா, இதில் ஒழுந்திருக்கிறது வந்து என்னன்னா அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அடிப்படையில அப்ப அவர்களுடைய நோக்கம் என்பது அறச்சீற்றம் என்பது பொது வாழ்க்கை தூய்மையோ இல்ல ஊழலுக்கு எதிரானதோ கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்துவது என்பது சரத்பவாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று அங்க வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களோ, இங்க பாஜக அதே போல வந்து திமுக ஆளும் தங்களுக்கு பல எதிராக ரொம்ப அசுர பலத்தோடு இங்க திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு. அதுல காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அம்பேத்கர், பெரியாரியல், பொது உடைமை சார்ந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இவர்களை பலவீனப்படுத்துவதற்கு இங்க ஒரு ஏக்நாத் சிண்டேவை அஜித் பவாரை அரசியல் ரீதியாக காய் நகர்த்துவதை ஆமோதிக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு கேடுகட்ட கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட பிஜேபி ஊதுகளாக இருப்பாங்க இவங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இறுதியாக இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய பணம் அப்படின்ட்டு. எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷம் 4 வருஷமா இருக்கு, ஒரு நீண்ட நாளாக பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்குது. அந்த பாண்ட் எப்படி வாங்கப்படுது, அந்த பாண்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய பணம் யாரு கொடுத்தா அப்படின்றது வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. இதே நேரத்துல இப்படிப்பட்ட பணம் தான், இப்படி பெறக்கூடிய பணத்தை தான் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பாஜக பயன்படுத்துதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்கள் ஊழல் ஒழிப்பு அதை முன்னிறுத்தி ஒரு பேரணியை நடத்த போறோம், ரோட் ஷோ நடத்த போறோம்னு சொல்லுவதை நம்ம எப்படி பார்க்கணும்னு. சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்களா, அது போல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆயிட்டு இருக்காங்க. இப்பொழுது பிரதமர் பிரான்ஸ் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஒரு வாரத்திற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில வந்து முன்னணி பத்திரிகையில ரஃபால் அந்த டீல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பெரிய தொகையை வந்து கமிஷனாக கொடுத்தது சம்பந்தமாக செய்திகள் வந்து வந்திருக்குது. ரஃபால் அங்க இருக்கு, இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கிளீன் சீட் கொடுத்துருச்சு ரஃபால்ல ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்லி. அதுல அந்த கிளீன் சீட் கொடுத்த அந்த முன்னாள் தலைமை நீதியரசு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பியாவே ஆயிட்டார் ரஞ்சன் கோகோய். ஆனால் இவர் வந்து நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் சென்று கொண்டிருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு அதில் வந்து கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படை அந்த டீல்ல நடந்ததில் கமிஷன் பேரம் நடைபெற்று கமிஷன் கொடுக்கப்பட்டதுன்னு செய்தி போட்டிருக்கு. அது உண்மையா இல்லையான்றது விசாரணையின் மூலமாக அங்கு தெரிய வரும். இது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஏற்கனவே அது சம்பந்தமான தரவுகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் கொடுக்க வேண்டும்னு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஊழல் யார் செஞ்சாலும் தப்பு, அதை எனக்கு மாற்று கருத்து இல்லை. செந்தில் பாலாஜி தவறு செஞ்சா உள்ள போகட்டும், அது நமக்கு சந்தேகமே இல்லை. காங்கிரஸ்ல யாராவது தவறு செய்தாலும் அது ராபர்ட் வத்ராவா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, பிரியங்கா சோனியா காந்தி உள்ள போகட்டும், பொது உடைமை கட்சியில் நமக்கு பாரபட்சமே கிடையாது. ஆனால் இதை ஊழலுக்கு எதிராக தமிழகத்தில் முழக்கம் வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரஃபால் குறித்து என்ன சொல்வார்கள், இல்லது இந்த ஊழல் கடையப்பட்ட அஜித் பவாரை வந்து 70,000 கோடி ஊழல் செய்தவர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் போபாலில் பேசினார் இல்லையா பிரதமர் மோடி அவர்கள், அவருக்கு எதிராக இன்னைக்கு வந்து உங்களுடைய கூட்டணியில அவர் மகாராஷ்டிராவில அவருக்கு தான் வந்து நிதியமைச்சர் கொடுத்திருக்கீங்க, அதான் நிதியமைச்சர் கொடுத்திருக்கீங்க, பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்திருக்கீங்க, 70,000 கோடி பத்தலன்னு நினைக்கிறேன், தொக்கா கொண்டு போய் நிறைய கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரிச்சஸ்ட் ஸ்டேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் செல்வம் வாய்ந்த பணக்கார மாநிலத்தின் நிதியமைச்சராக நீங்கள் எந்த நபரை வந்து ஊழல் ஊற்றுகன் அப்படின்னு சொன்னீங்களோ அவர்கிட்ட கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய கூட்டணி ஆட்சியில, உங்களுடைய ஆட்சியில. அப்போ இதையெல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடியதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திமுகக்கு எதிராக நான் நடைபெற போறேங்க, போங்க யாரும் வேணாம்னு சொல்ல அரசியல், அது நம்ம யாரும் தப்பு சொல்ல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் விஜயபாஸ்கருக்கு எதிராக, கே சி வீரமணிக்கு எதிராக, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக, பி வி ரமணாவுக்கு எதிராக வந்து சாங்ஷன் கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு. உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய நிறுவனமான சிபிஐ கேட்ட ஒப்புதல் கிடைக்கலையே, அது குறித்து அந்த நடைபயணத்துல பேசுவீங்களா? இன்னொன்னு, டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றீங்க, 10 ஆண்டுகள்ல வந்து நடந்த ஊழலையும் பேசுவேன், அதிமுக ஃபைலையும் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதிமுக வார்த்தை சொல்ல இத்த கட்சிகளையும் சொல்லி சொன்னீங்கல்ல, அப்ப இந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த 2 கட்சிகள் செய்த ஊழல்னு திராவிட கட்சிகளை தானே சொன்னீங்க, அந்த சமயத்துல தானே சொன்னீங்க நீங்க வந்து பிஜேபி தனித்து வரணும்லாம் சொன்னீங்க, அதிமுக கூட்டணியில தொடர்ந்தா நான் ராஜினாமா பண்ணிடுவேன்லாம் சொன்னீங்க, இது வரைக்கும் பண்ணல, ஆனா அதிமுக கூட்டணியில என்டிஏல தான் தொடரப்போகுதுன்னு அவருக்கு அழைப்பை விடுத்தாச்சு கூட்டத்துக்கு, எடப்பாடி பழனிசாமி அதை அட்டன் பண்ண போறாரு. அப்போ இந்த சூழல அதிமுக ஊழலை மட்டும் விட்டுட்டு எதிர்கட்சியான திமுகவை மட்டும் பேசி மக்கள்கிட்ட போய் பேச போறீங்களா? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? நீங்கள் கடைசியாக ஒரு போன மாதம் அளித்த பேட்டியில் இந்த ஊழல் குறித்து திராவிட கட்சியில் குறித்து வைத்த விமர்சனத்தில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை
அவர் முதலமைச்சராக இருந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர்னு நீங்க பேட்டியில சொன்னீங்களா இல்லையா, அதற்கு கடும் எதிர்வினையை அதிமுக தரப்புல ஆற்றினாங்கல்ல, அப்ப இதெல்லாம் வந்து உள்ளடங்குமா வரக்கூடிய 200 கிலோமீட்டர் நடக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர்லயாவது எங்காவது பேசுவீர்களா, இதெல்லாம் எடுத்து பேசுவீங்களா, இல்ல திமுகவை மட்டும்தான் பேச போறீங்கன்னா அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்ப இது அப்பட்டமான அரசியல்னு தோறாதா? அப்ப அதே போல உங்கள் கட்சியில் இருக்கிற நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, பல்வேறு நபர்கள் மீது உங்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது. பாஜக இருக்கக்கூடிய எம்பிக்களில் 543 பேர்ல 200 பேர்ல வந்து 240க்கும் மேற்பட்டவர்களை வந்து குற்ற வழக்குகள் இருக்கு. அதுல 49% பேரோ என்ன வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள். அப்ப அந்த பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் 33 பேர் அமைச்சர்களா இருக்கிறவர்கள் மீது வழக்கு இருக்கு. கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கற்பழிப்பு வழக்குகள், கொலை முயற்சி வழக்கு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அதுல வருமா? ஊழல் வழக்குகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து கணக்குல வருமா? 72ல வந்து 33 அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு. இதற்கு எதிராகவும் முழங்குவாரா, இல்ல வெறும் திமுக மட்டும் திட்டுறதுக்காக, இல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் போறாரா அப்படின்றத மக்கள் பார்வைக்கு விட்டுறாங்க. இன்றைய தினம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.